யார் கிறிஸ்தவர்கள்? இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய எச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். யார் கிறிஸ்தவர்கள்? விபிலிய அடிப்படையிலே, இறைவாக்கின் அடிப்படையிலே, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்தின் அடிப்படையிலே யார் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், ரோமர் 8:9 பழைய மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவியை ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்தவனே அல்ல. நம்பிக்கையின் வழியாக யாரெல்லாம் பெந்தகோஸ்தை அனுபவித்திருக்கிற பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நடமாடும் ஆலயமாக, நற்கன்னி பிழையாக, கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துக்குள் புதிய படைப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல பிரியமானவர்களே, பரிசுத்தாவியை பெறுவது மட்டுமல்ல, ரோமர் 8:13-14 வாசிக்கிறோம், கடவுளின் ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் கடவுளின் மக்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொள்வதும் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற வாழ்வை அடைந்து கொள்வதுமே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கு உயிருள்ள அடையாளமாக இருக்கிறது. நாம் அப்படி உயிருள்ள அடையாளமாய் இந்த உலகில் வாழ்ந்து கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.